என்னுடைய தாயிடத்தில் நான் சென்றேன் என்று சொன்னால் என் தாய் எனக்கு சரியான வழியை காட்டுவார்கள். நான் வாலிப பெண்ணாக இருந்து விடுகிறேன், ஒருவேளை நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டேன் என்று சொன்னால் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும், வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது எப்படி நடக்கும்? அநேக நேரங்களில் நாமும் இப்படிதான், நாம் செய்கின்ற காரியங்கள் தவறு என்று சொல்லி நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. இந்த மாதத்திலும் கூட புதிய நாளை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை படைத்து வைத்த நாட்களிலிருந்தே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். முக்கியமாக வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தருகின்ற வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் மனிதர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளும் வாக்கு தத்தங்களும் அது நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் செய்து விட்டு விடுகின்றதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாமும் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் செய்து நாம் முழுமையாக நாம் சொன்னதை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி, ஏரோது என்கிறதான ஒரு மனிதன் தன்னுடைய ஜென்ம நாளை, அதாவது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறான். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அவன் அந்த மகிழ்ச்சியான நேரத்தை கொண்டாடும்படியாக அநேகரை அழைத்திருந்தான். அநேகர் கடந்து வந்து அந்த பிறந்த நாளில் அவனை வாழ்த்தும்படியாக வந்தார்கள். அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய மகள் வந்தவர்களை மகிழ்விக்கும்படியாக வந்திருக்கின்ற பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரையும் மகிழ்விக்கும்படியாக இந்த ஏரோதின் மகள் ஒரு நன்றாக ஒரு நடனத்தை ஆடுகிறாள். மிகவும் அழகாக ஆடுகிறாள். வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஏரோது, என்னுடைய பிறந்த நாள் அன்று என்னையும் என்னை வாழ்த்த வந்திருக்கின்ற இத்தனை பேரையும் மகிழ்வித்த என்னுடைய மகளுக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மகளை அழைத்து மகளிடத்தில் சில காரியங்களை கூறுகிறார். அந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த மகளை அழைத்து முதலாவதாக ஒரு காரியத்தை கேட்கிறார். மத்தேயு 14:7 வாசிக்கும் பொழுது, நீ எதை கேட்டாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீ எதை கேட்டாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு தவறான ஒரு வாக்குறுதியை இந்த ஏரோது தன்னுடைய மகளை பார்த்து கொடுக்கிறார். தவறான ஒரு வாக்குறுதி, தவறாக கொடுக்கும் ஒரு வாக்குறுதியை பற்றி முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு இந்த ஏரோது கடவுள் அல்ல. எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு இவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆளுகை செய்கின்ற பராமரிக்கின்ற அதிகாரம் மட்டும்தான் இந்த ஏரோதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் நீ எதை கேட்டாலும் கேள் என்கின்ற ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறான். இதை கேட்டாலும் கொடுப்பதற்கு இவன் ஒரு பரிசுத்தவானும் அல்ல. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சகோதரனுக்கு அவன் தீங்கை செய்தான். சகோதரனுடைய மனைவியோடு தவறான உறவை வைத்திருந்தான். அப்படிப்பட்ட பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆண்டவரால் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியை, ஆண்டவரால் மட்டும் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியை இந்த ஏரோது தன்னுடைய மகளை பார்த்து கொடுக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அநேக நேரங்களில் மனிதர்களாகிய நாம் தவறான முடிவுகளையும் தவறான
வாக்குறுதிகளையும் கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிப்பதில்லை, முன்பின் யோசிக்காமல் எதை கேட்டாலும் நான் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் நான் செய்வேன், நான் எங்கு செல்ல வேண்டுமானாலும் நான் செல்வேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் வார்த்தைகளை விட்டு விடுவோம். மிக முக்கியமாக திருமணம் ஆகின்ற புது தம்பதிகளை பார்க்கும் பொழுது, திருமணமான ஆரம்ப நாட்களில் உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், நான் உன்னை நான் மகிழ்விப்பேன் என்று சொல்லி பல வார்த்தைகளை கூறி அவர்களை மகிழ்ச்சி படுத்துவார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நடக்கிறது என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, வேலைக்கு செல்லும் பொழுது கூட புதிதாக வேலையில் இணையும் பொழுது அங்கே போகும்போது பல வார்த்தைகளை சொல்லிவிடுவோம். நான் நன்றாக செய்வேன், சரியான நேரத்தில் வருவேன், எனக்கு கொடுக்கின்ற வேலைகளை நான் தவறாமல் செய்து முடிப்பேன் என்று சொல்லி பல காரியங்களை நாம் சொல்லுவோம். ஆனால் போக போக பார்க்கும் பொழுது அதை சரியாக செய்வது இல்லை. இன்னும் பாடல்களை பாடும் பொழுது கூட நாமும் கூட பாடுவோம், அநேக நேரங்களில் பாடுவோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், போற்றுவேன், மகிழ்விப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி வாயிலை திறந்து பயங்கரமாக பாடுவோம். எந்த நேரத்திலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி, ஆனால் அந்த பாடல்களை பாடும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோமே தவிர மற்ற நேரங்கள் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக நாம் யோசித்து செய்ய வேண்டும், நாம் யோசித்து சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எதையும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, எதையும் செய்வதற்கு நமக்கு பலன் இல்லை, எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு போதுமான ஞானம் நமக்கு இல்லை. யோசித்து வார்த்தைகளை பேச வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் யோசித்து நாம் செய்ய வேண்டும். இந்த வாலிப பெண்ணை பார்த்து தகப்பனார் சொல்லுகிறார் அல்லவா, நீ எதை வேண்டுமானாலும் கேளு என்று சொல்லி பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நமக்கு பலன் இல்லை. ஆகவே ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து அல்லது யோசித்து நாம் நம்மால் செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் யோசித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை, இந்த முதலாவதாக இந்த ஏரோது கொடுத்த தவறான வாக்குறுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது இந்த பெண், இந்த வாலிப பெண் இந்த வாக்குறுதியை பெற்றுவிட்டு தன்னுடைய தாயை பார்த்து ஓடி செல்லுகிறாள். என்னுடைய தாயிடத்தில் நான் சென்றேன் என்று சொன்னால் என் தாய் எனக்கு சரியான வழியை காட்டுவார்கள். நான் வாலிப பெண்ணாக இருந்து விடுகிறேன், ஒருவேளை நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டேன் என்று சொன்னால் அது தவறாக இருந்துவிடும். என்னை பெற்றெடுத்த தாயிடத்தில் நான் செல்லும் பொழுது என் தாய் எனக்கு சரியான ஒரு வழியை காட்டுவார்கள் என்று சொல்லி தகப்பனால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை பிடித்து கொண்டு தாயை பார்த்து ஓடுகிறார், தாயிடத்தில் ஓடி செல்லுகிறார். தாயிடத்தில் சொல்லும் பொழுது சென்ற நேரத்தில் இந்த தாய் இந்த வாக்குறுதியை தவறாக பயன்படுத்த ஒரு தூண்டுதலின் வார்த்தையை கூறுகிறார். இந்த வாக்குறுதி இந்த இடத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏரோத்தியாள் என்கிறதான இந்த பெண்ணின் தாய் யோவான் ஸ்நானகனால் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள். காரணம், இவள் தவறான உறவை செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக இந்த யோவான் ஸ்நானகன் இவருடைய பாவத்தை குறித்து எச்சரித்தான். அது நிமித்தமாக இந்த யோவான் ஸ்நானகனும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஏரோத்தியாள் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகிறாள், நீ போய் உன் தகப்பனாரிடத்தில் இந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை துண்டித்து ஒரு தட்டிலே வைத்து தா என்று சொல்லி கேள் என்று சொல்லி தவறான ஒரு தூண்டுதலை கொடுக்கிறாள். என கருமையானதையுடைய பிள்ளைகளே, இந்த பெண் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த தாயால் வழிகாட்டி இருக்க முடியும். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நன்மையை இந்த பெண் பெற்றிருக்க முடியும். அதற்கு மாறாக இந்த தாயானவள் தவறான ஒரு தூண்டுதலை கொடுக்கிறாள். தன்னை அவமானப்படுத்தின, தன்னுடைய பாவங்களை சுட்டி காட்டின இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும், நீ சென்று தகப்பனாரிடத்தில் கேள், அவனுடைய தலையை துண்டித்து ஒரு தட்டலை வைத்து கேள் என்று சொல்லி தவறான தூண்டுதலை இங்கு இந்த தாய் கூறுகிறார். என்னை கேட்டு கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அநேக காரியங்களை தந்திருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நான் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார். யாரை கொண்டு சமாதானத்தை கொண்டு வருவார் தெரியுமா? நம்மை கொண்டு சமாதானத்தை தரும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த சமாதானத்தின் குலைச்சலுக்கு நாம் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமாதானம் சீர்குலைந்து போவதற்கு நாம் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஞானத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஞானத்தினால் நிரப்பும்படியாக கல்வி என்கின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கல்வியை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது ஞானம் இல்லாமல் போய்விடுகிறது. ஞானத்தை தருவேன் என்று ஞானத்தை உயர்த்தும்படியாக தான் கல்வியின் வாய்ப்பை தந்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் என்று இந்த கல்வியின் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உன்னை ஞானத்தினால் நிரப்பும்படியாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். கல்வியில் நல்ல முறையில் வரும்பொழுது, உயர்ந்து வரும்பொழுது அதன் மூலமாக நாம் உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் என்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட வேண்டாம். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இவைகள் நடக்கும்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது எப்படி நடக்கும்? தலையாக மாற வேண்டும் என்று சொன்னால், உயர்வாக வர வேண்டும் என்று சொன்னால் கடின உழைப்பு வேண்டும். ஆண்டவர் சொல்லிவிட்டார், எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார், இனி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி முட்டாள்தனமாக இருந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நீ தவறாக பயன்படுத்தாதே, தவறாக எண்ணிவிடாதே, அதை அலட்சியமாக விட்டு விடாதே. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ சரியாக பயன்பட வேண்டும். சரியாக பயன்படும் பொழுது நீ உயர்த்தப்படுவாய். இந்த பாருங்களேன், இந்த பெண்ணுக்கு ஒரு தவறான தூண்டுதல். வேதத்தில் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க முடியும். சிம்சோனை குறித்து அறிந்திருக்கிறோம். சிம்சோன் வாக்குத்தத்தத்தின் மகன். தேவனுடைய பலன் அவனுக்குள்ளாக இருந்தது, விசேஷித்த வல்லமை. மனிதனுடைய பலன் அல்ல, மனிதனால் கொடுக்கப்பட்ட பலன் அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமை அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் எல்லாவற்றையும் தூக்கி வீசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. தெலீலால் மூலமாக அவனுக்கு தவறான அறிவுறுத்துதல் வந்தது. தேவனுடைய வல்லமையுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். அந்த இடத்தில் மடிந்து போனான். அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒன்றையும் தவறாக பயன்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது, இந்த பெண் தாயால் அறிவுறுத்தப்பட்ட அந்த அறிவுரையை பெற்றுக்கொண்டு தகப்பனாரிடத்தில் செல்லுகிறார். தகப்பனாரிடத்தில் போய் சொல்லுகிறார், தகப்பனே தகப்பனே என்று சொல்லி போய் மத்தேயு 14:10 பார்க்கும் வாசிக்கும் பொழுது, யோவானுடைய தலையை துண்டித்து தாருங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, யோவான் ஸ்நானனுடைய தலை துண்டிக்கப்பட்டு ஒரு தட்டிலே வைத்து இந்த பெண்ணுக்கு கொண்டு வரப்படுகிறது. யோசித்து பாருங்கள், இந்த ராஜா இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை தவறாக நிறைவேற்றுகின்றதான ஒரு சூழ்நிலை. முதலாவது தவறாக ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்கிறார். இரண்டாவது இந்த பெண்ணுக்கு தாயின் மூலமாக தவறான ஒரு தூண்டுதல் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது இந்த ஏரோது தவறாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த தவறான தூண்டுதல் நிமித்தமாக ஒரு பரிசுத்தவானின் தலை துண்டிக்கப்படுகிறது. ஒரு பரிசுத்தவானுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. செய்வது தவறு என்று சொல்லி தெரிந்து அவன் செய்கிறான். இந்த ஏரோதுக்கு நன்கு தெரியும், ஏறுவதற்கு நன்கு தெரியும். இது இந்த பரிசுத்தவான், இவன் ஒரு பரிசுத்தவான், இவன் தவறு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி நன்கு தெரியும். ஆனாலும் இத்தனை ஆட்களுக்கு முன்பதாக நான் சொல்லிவிட்டேனே, இத்தனை அதிகாரிகளுக்கு முன்பதாக நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆணவத்தை அந்த இடத்தில் காட்டுகிறான். ஐயோ, நான் ஒருவேளை இவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் வந்திருக்கிறவர்கள் என்னை ஏளனமாக பேசி விடுவார்களே என்று சொல்லி அந்த இடத்துல அவன் கட்டளை இடுகிறான். தன்னுடைய சொந்த நலனுக்காக ஒரு பரிசுத்தவானுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. ஒரு தவறான தூண்டுதல் நிமித்தமாக ஒரு பரிசுத்தவானுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. இந்த அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த நலனுக்காக, சுய நலத்துக்காக பரிசுத்த வாழ்க்கை துண்டிக்கப்படுகிறது. பரிசுத்திற்கான உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. பரிசுத்திற்கான இடத்திற்கு செல்லக்கூடாதபடி சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. பிடிவாதத்து நிமித்தமாக, நீயா நானா என்கின்றதான பிடிவாத குணத்து நிமித்தமாக எத்தனை குடும்பத்தின் உறவுகள் துண்டிக்கப்படுகிறது தெரியுமா? நான் சொல்வதை தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆணவத்தனமான பேச்சு நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்படுகிறது. நான் செய்வதுதான் நடக்க வேண்டும், என்னை அல்லாமல் ஒன்றும் நடக்கக்கூடாதுங்கிறதான ஆணவத்தின் அதிகாரங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிக்கின்றது தெரியுமா?
ஏரோது நினைத்திருந்தால் நிச்சயமாக இந்த பரிசுத்தவானின் தலை துண்டிக்கப்படாமல் அவன் தப்பித்திருக்க முடியும். செய்வது தவறு என்றே தெரிந்து செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாமும் இப்படிதான். நாம் செய்கின்ற காரியங்கள் தவறு என்று சொல்லி நமக்கு தெரியும், ஆனாலும் நம்முடைய சொந்த சந்தோஷத்திற்காக, சொந்த நலனுக்காக, மற்றவர்களுடைய பார்வைக்காக, மற்றவர்களுக்கு முன்பதாக என்னுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக, அது தவறாக இருந்தாலும் தவறு என்பதை அறிந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்காக நல்ல பகுத்தறிவை தந்திருக்கிறார். எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்கின்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். யூதாசுக்கு நன்கு தெரியும் இயேசுவை காட்டி கொடுப்பது தவறு என்று சொல்லி, அவருக்கு நன்கு தெரியும். இயேசுவோடு இருந்தவர், அவருடைய போதனைகளை கேட்டவர், அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்தவர், அவர் தவறு செய்யாத மனிதர் என்று சொல்லி யூதாசுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் 30 வெள்ளிக்காசு என்கின்றதான அந்த பணத்தின் கிரியை அவன் கண்களுக்கு முன்பதாக வந்து நின்றது. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அநேக நேரங்களில் மற்றவர்களை மகிழ்விக்கும்படியாக சில நேரங்களில் தவறுகளை நாம் செய்கின்றோம். அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில அநேக வாக்கு தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் நாம் கொடுக்கின்றோம். அதை கொடுப்பதற்கு முன்பதாக நாம் யோசித்து கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் சில வாக்குறுதிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார், சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், சில நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்த வேண்டும், தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது. அதன் நிமித்தமாக பரிசுத்த வாழ்க்கை துண்டிக்கப்படும், பரிசுத்த வான்கள் அழிக்கப்படுவார்கள், பரிசுத்தம் இல்லாத உலகத்தை நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். சில நேரங்களில் சில காரியங்களை நாம் தவறு என்று சொல்லி தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இப்பொழுதை விட்டுவிட வேண்டும். இந்த ஏரோதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது தெரியுமா? இந்த ஏரோது புழு புழுத்து மரித்து போனான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார், உயர்த்தும்படியாக அழைக்கிறார், பாதுகாக்கும்படியாக அழைக்கிறார். நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர்த்தும்படியாக நீர் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், எத்தனையோ வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தருகிறீர், எத்தனையோ நல்ல சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தருகிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்டது போல சில நேரங்களில் நாங்கள் முன்பின் யோசிக்காமல் எதையோ ஒன்றை நாங்கள் சொல்லிவிட்டு அதை செய்யாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்களில் அந்த சூழ்நிலையில் சத்துருவானவன் கிரியை செய்கிறான். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது என்கின்ற ஞானத்தை நேரங்களுக்கு தருவீராக. தவறான ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி நேரங்களை தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, நீரங்களுக்கு தந்திருக்கின்ற எதையை நாங்கள் தவறாக நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்க எங்களை ஞானத்தை நீரங்களுக்கு தாரும். ஒருவேளை நாங்கள் செய்வது தவறு என்று சொல்லி நாங்கள் தெரிந்திருந்தால் அதை செய்யாமல் இருக்க வேண்டிய மனப்பக்குவத்தை நீரங்களுக்கு தாரும். இது நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் வேதனைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நன்மைகள் வந்து சேரட்டும், உயர்வுகள் வந்து சேரட்டும். கிருபையினால் நீர் நிறைத்து அவர்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆபத்துகளிலே சிக்கி தவித்து கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட ஆபத்துகளாக இருந்தாலும் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கல்வியில் உயர்வு வேண்டும், என்னால் கல்வியில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் வருத்தத்தோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து பாதுகாத்துக் கொள்வீராக.
இந்த தேர்வு நாட்களுக்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தேர்வுகளில் ஆண்டவர் வேண்டிய நல்ல ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கல்வியில் நல்ல உயர்வுகளை கொடுப்பீராக. ஆண்டவர், இது நிமித்தமாக அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு நீர் துணை நிற்பீராக. கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கடன் பிரச்சனையினால எத்தனை குடும்பங்கள் எப்படி நாங்கள் இந்த கடனை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வழிகளை காண்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும். கிருபையினால் நீர் அவர்களை மறைத்துக் கொள்வீராக. குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை நீர் குழந்தை பாக்கியத்தினால் நீர் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, படித்தும் எனக்கு ஏற்ற, என்னுடைய கல்விக்கு ஏற்ற வேலையே இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. நன்மைகள் வந்து சேரட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவைகள் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலம் கடைசி காலம், நாளும் சமீபமே. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்?